மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான கதையை பற்றி நம்ம சொல்லலாம் இந்த கதை வந்து புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் கர்மா வந்து எவ்வளோ வலுவானது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய கதை வந்து ஒரு உதாரணம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ராமாயண காலம் வந்து ஒரு யுகம் அடுத்தது மகாபாரதம் வந்து அடுத்த யுகம் ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா திரேதாயுகம் துவாபரா யுகம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனும் வாலியும் வந்து அண்ணனும் தம்பியுமாக இருந்தார்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து சுக்ரீவன் என்ன பண்ணார்னா ஆஞ்சநேயரிடத்தில் அந்த அன்பை பெற்று ஒரு பெரிய பலத்தோடு இருந்தார் சுக்ரீவனுக்கு வந்து ஆஞ்சநேயரிடம் இருந்த நட்பு அவருக்கு வந்து ராமனிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது அப்போ ராமனிடத்தில் சுக்ரீவன் சொல்கிறார் வாலியே நீ வதம் பண்ணியே ஆகணும் அவன் எனக்கு ஒரு நல்ல சகோதரனே கிடையாது வாலி வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறார் உடனே ராமர் கேட்குறார் நம்ம பேசி பார்க்கலாம் எதுக்காக உடனே நம்ம சண்டை போடணும் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன்கிட்ட சொல்கிறார் சுக்ரீவன் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை 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 வாலி வந்து என்னுடைய தம்பி அப்போது நான் வந்து அவனுக்கு கண்ணா என்னை வந்து அவன் அடித்து துரத்திட்டான் என்னுடைய மனைவி வந்து அவனுக்கு அண்ணி அப்படிங்கிறது ஒரு அம்மாஸ்தானம் பட் அவளை வந்து ஒரு பலாத்காரம் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான நிலையில் வாலி இருந்தான் அதனால் அவனை வந்து கண்டிப்பாக நீங்கள் வதம் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உடனே ராமர் வந்து எத்தனை எடுத்து சொல்லியும் சுக்ரீவன் அதை கேட்கவில்லை ஸோ வாலியை என்ன பண்ணுறாரு அவர் மறைந்து இருந்து அம்பு ஏய்கிறார் ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு பெரிய மாவீரன் ராமர் ஆனால் ஏன் வந்து வாலியை மறைந்திருந்து அவர் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து தானே அவர் அம்பை வீசினார் அப்படின்னு ஸோ அவர் அம்பை வீசுகிறார் அம்பு வந்து வாலியின் மேல் படுகிறது வாலி வந்து மரண தருவாயில் இருக்கிறார் ராமர் அங்கே போகிறார் உடனே வாலி வந்து ராமர்கிட்ட இரண்டு கரத்தையும் கூப்பி நான் பண்ணது எல்லாமே தப்பு என்னை மன்னிச்சுடு ராமா எனக்கு வந்து மோக்ஷத்தை கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு வாலி வந்து ராமரிடத்தில் இடத்தில் சொரணடைந்து ஸ்ரீ ராமபிரானினுடைய அந்த கருணைக்கு ஒரு பாத்திரமாக ஆகி அவர் வந்து மோட்சத்துக்கு போகிறார் ஸோ சுக்ரீவன் அப்புறம் ராமர் இடத்தில் அவ சுக்ரீவனுக்கு அந்த நாட்டை வந்து கொடுத்துறார் ஸோ இந்த காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு மகாபாரதம் வருகிறது இல்லையா அடுத்த யுகம் பாருங்கள் அவங்க அடுத்த பிறவியில் சுக்ரீவனும் வாலியும் சகோதரர்களாகத்தான் பிறக்கிறார்கள் ஆனால் யாராக பிறக்கிறாங்கன்னா வாலி வந்து அர்ஜுனனாகவும் சுக்ரீவன் வந்து கர்ணனாகவும் பிறக்கிறாங்க மறுபிறவியில் ஸோ கர்ணனுக்கு என்ன ஒரு சாபம்னா அவனுக்கு வந்து அப்பா யாருனே தெரியாது அண்ட் கர்ணன் வந்து ஒரு பெரிய கொடைவள்ளலாக இருந்தாலும் சகோதரர்கள் யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக இருந்து இறந்து போகிறான் கர்ணன் ஸோ சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட சாபம் நீ வந்து அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா வாலியை வந்து நான் முன்னமே பார்த்துருப்பேன் பார்த்துருந்தா வாலியினுடைய வாலி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பார் அந்த பாவம் அதோட தொலைஞ்சிருக்கும் ஆனால் கர்மா அப்படியே நின்றுருக்கும் ஸோ வாலி செய்த பாபத்தை இந்த அம்பை எய்து ராமரிடத்தில் அவர் சரணாகத்தி அடைந்து அந்த பாவம் தீர்ந்து அந்த கர்மாவில் வந்து அடுத்த பிறவியில் அவருக்கு அர்ஜுனன் சுவாமியோடைய கூட கிருஷ்ணர் வந்து கூடவே இருந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவனும் வில்வித்தையில் ரொம்ப பிரசித்தி பெற்றவன் தான் அர்ஜுனனும் ஸோ என்ன ஆறுதுன்னா வாலி வந்து அர்ஜுனனாக பிறக்கிறான் அவனுடைய சாபம் தீர்ந்து அவன் கர்மா முடிஞ்சு போய்டுறது அதனால் அவன் வந்து அர்ஜுனனாக பிறந்து கிருஷ்ணரிடத்தில் கூடவே இருக்கிறான் அதனால் கிருஷ்ணர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அர்ஜுனன் கூடவே இருந்து எல்லா விதமான ஒரு ஒரு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் வந்து அர்ஜுனனுக்கு கிடைக்கிறது கிருஷ்ணன்ருந்து ஆனால் சுக்ரீவன் வந்து அவனுடைய கர்மா முடிவு அவன் என்ன நினச்சின்ட்டான் பா ராமன் கையால் வாலி செத்துட்டான் இப்போ எனக்கு ராஜ்யம் வந்துடுது நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு நினைக்கிறார் ரா சுக்ரீவன் ஆனால் தன்னுடைய சகோதரனை கொன்ற பாபம் சுக்ரீவனுக்கு இருந்து அந்த கர்மா தீராததுனால அடுத்த பிறவியில் அவன் கர்ணனாக பிறந்து இந்த பாபத்தினுடைய சம்பளமாக அவனுக்கு எந்த விதமான உறவுகளும் கூட இல்லை ஒரு அப்பா இல்லை கூட பிறந்த சகோதரர்கள் இல்லை கூடாத இடத்தில் சேர்ந்தான் கர்ணன் ஸோ அவனுக்கு வந்து ஒரு போரில் கூட ஒரு பெரிய அவன் வீரனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை அந்த இடத்துல வந்து சபையில் வந்து கிடைக்கல ஸோ கிருஷ்ணனுக்கு நன்றாக தெரியும் சுக்ரீவனுடைய பிறவி என்ன வாலியினுடைய பிறவி என்னன்னு இருவரும் சகோதரர்களாக இருந்து இவங்க கர்மாவின் வினையினால் கர்ம பலன் முழுமையாக முடியாததுனால சுக்ரீவன் வந்து கர்ணனாகவும் வாலி அவனுடைய கர்மா முடிந்து ராமனிடத்தில் அவன் வந்து மோக்ஷத்தை பெற்றதுனால வாலி வந்து இந்த பிறவியில் அர்ஜுனனாக பிறவி எடுத்தான் என்று ஒரு கதை உண்டு ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் நினச்சிக்கிறோம் இல்லையா நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினாலையோ இல்லை நமக்கு வந்து நம்ம போடுற ஒரு பிளான் நல்லப்பான் எப்படி அவனை வந்து இது பண்ணிட்டேன் வீழ்த்திட்டேன்னு பட் நமக்கு தெரியல நம்மளுடைய கர்மா ஆட் ஆகுது நீ இன்னைக்கு வேணால் ஜெயிச்சிருக்கலாம் இல்லை உன்னுடைய பெரிய சாமர்த்தியத்தினாலேயோ இல்லை உன்னுடைய ஒரு கெட்ட புத்தினாலேயோ இல்லை பிளானாலேயோ நம்ம அடுத்தவனை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த ஆட் ஆன் ஆகி நம்ம மறுபிறவையில் நமக்கு அது எப்படி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இதெல்லாம் ஏன் வந்து புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படியாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில் கர்மா என்பது விடவே விடாது நீ என்ன செய்கிறாயோ அதற்கான பலனை நீ அனுபவித்து தீர வேண்டும் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் சரி ஸோ கர்மா வந்து ரொம்ப வலியது இந்த கதையின் மூலமாக நாம் வந்து இறைவனுக்கு பாத்திரமாகவும் இறைவன் நம்ம கூடவே இருந்து பண்ணும் பொழுது நம்ம மற்றவர்கள் என்ன பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்கணும் எத்தனையோ சொல்லியும் சுக்ரீவனிடத்தில் ராமர் வந்து எடுத்து சொல்கிறார் ஆனால் சுக்ரீவன் அதை கேட்கவே இல்லை இந்த தட்சம் எனக்கு நீ வந்து வாலியை வதம் பண்ணு அப்படின்னு கேட்குறார் ஹனுமானினுடைய ஒரு பலத்தினால் ஹனுமான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அதனால் ஹனுமான் வந்து என்ன சொன்னாலும் ராமர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சம்பவமே வந்து நடந்தது ஸோ நமக்கு பெரிய மனிதர்களும் இல்லை பெரிய மனிதர்களினுடைய நட்பும் நம்மள்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நட்பையோ இல்லை அந்த அதிகாரத்தையோ நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் அந்த கர்மாவையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய கதையினுடைய ஒரு சாராம்சம் ஸோ நம்ம எப்பொழுதுமே மனசாட்சிக்கு பயந்து நம்ம என்ன நம்மளுடைய வேலைகளோ நம்மளுடைய பொறுப்புகளோ அதை கரெக்டாக செய்யணும் அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய அந்த கர்மாவை நம்ம சரியாக செய்தோமானால் அடுத்த பிறவியில் நம்ம கஷ்டப்பட வேண்டாம் இப்பிறவியிலும் கஷ்டப்பட வேண்டாம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் நம்ம சுபகிரகம் பகுதியில் கர்மா எவ்வளோ வலியது அப்படிங்கிறதுக்கு புராணத்தில் ஒரு அழகான கதையை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்